할렐루야. கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. பிலிப்பியர் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், ரெண்டு பைபிள் இருக்கு. ஒண்ணு இன்னொரு பைபிள். யாருக்கா பைபிள் வேணுமா? ஒரு தர உங்க பைபிள்ல உங்க பேரும் உங்க மொபைல் நம்பரும் எழுதிங்க ஃப்ரண்ட் பேஜ்ல. நிறைய பைபிள் விட்டு போறீங்க, அப்ப மிஸ் ஆனா கூட உங்களை கூப்பிடுவாங்க. மறக்காம எழுதிருங்க, உங்க பேரு மொபைல் நம்பர் எழுதுங்க. அப்படி எங்கேயாவது விட்டீங்கனாலும் கூட உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. திருப்பி 4:11 13 வசனம் வரை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனம் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. என்ன சொல்கிறார் இங்கே பவுல்? நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது இந்த பைபிள்ல. அவைகளை நாம் கற்றுக்கொண்டால்தான் அவனை போல எல்லா சூழ்நிலையிலும் நாம் மனரம்யமாய் வாழும். இந்த மனரம்யம் என்று சொல்லும் பொழுது அவங்க முகத்தை பார்த்தா சிரிச்சுட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. மனரம்யம் என்று சொல்லும் பொழுது முறுமுறுக்க மாட்டார்கள். ஆனா நம்முடைய விசுவாசிகள், நம்ம சபையில மாத்திரம் இல்ல, நிறைய உலகத்தில் இருக்கிற சபைகள்ல இருக்கிற விசுவாசிகளை பாத்தீங்கன்னா 80% வேறு பேசி பாருங்க, எல்லாமே இப்படி ஆகி போச்சு, அப்படி ஆகி போச்சு, அதாகி போச்சு, இதாகி போச்சு என்று சொல்லி அந்த மனரம்யத்தை இழந்து விடுகிற பிள்ளைகளாக தான் காணப்படுகிறார்கள். இல்லையா? இவன் சொல்றான், எல்லா சூழ்நிலையிலும் நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். எப்படி கற்றுக்கொண்டான்? தாழ்ந்திருக்க கற்றுக்கொண்டான், வாழ்ந்திருக்க கற்றுக்கொண்டான், திருப்தியாய் இருக்க கற்றுக்கொண்டான், பட்னியா இருக்க கற்றுக்கொண்டான், பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் அவன் கற்றுக்கொண்டான். யாரால? அவரை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஒரு அழகா சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டால்தான் இந்த மன ரம்யம் நம்முடைய வாழ்க்கையில வரும். அல்லேலூயா. அந்த மன ரம்யம் பவுலுக்குள்ள இருந்தனால்தான் எதையும் அவன் குறையாகவே சொல்லவில்லை. அல்லேலூயா. குறை என்பதற்கு டெஃபினிஷன் என்ன சொல்லுங்க? குறை அப்படின்னா என்ன? குறை அப்படின்னா என்ன? குறை என்ன? என்ன தேவைக்கேற்ப இல்லாத வேற பூர்ணம் ஓகே இல்லாத ஒன்று வேற மெயின் எப்படி வரணும்? அது வரமாட்டேங்க. மனசு திருப்தி இல்லாத, மனசு திருப்தியாது, கஷ்டம் ஓகே எதுவுமே வராது. அந்த வார்த்தை மட்டும் வராது உங்களுக்கு. குறை எப்படின்னா அவனை பத்தி ஆனா இப்ப குறை சொல்லிட்டு இருக்க இல்லையா? அந்த குறைதான் அங்க சொல்லிருக்கு. மனரம்யம் இல்லாதவர்கள் தங்களையும் அடுத்தவர்களையும் குறை சொல்லி கொண்டு இருப்பார்கள் இல்லையா? மனரம்யம்னா என்ன? திருப்தியா பேசுவாங்க. திருப்தியா ஒரு ஆள் இருக்கப்ப யாரையும் குறித்து குறை சொல்லவே மாட்டாரு. ரெண்டு குறையும் ஒன்றோடு இணைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. குறை மற்றவர்களை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அவர்களிடம் இருக்கிற ஒவ்வொரு குறைகளையும் நோட் பண்றது, அந்த குறையை சொல்லி காட்டுவது, இது மனரம்யமா அல்ல. எல்லா சூழ்நிலையிலும் தங்களுடைய வாழ்க்கையில எது குறைந்து போனாலும் வெளிக்காட்டாமல் இருப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த ஒரு பாகத்திலும் எந்த ஒரு ஆகாரத்திலும் சரி எந்த ஒரு குறைபட்டு போனாலும் நான் கர்த்தருக்குள்ளே நிறைவாயிருக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் மனரம்யம். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வார்த்தை நமக்குள்ளே வரும்பொழுதுதான் தேவன் உங்கள் வாழ்க்கையில பெருக்கத்தை கட்டையிடுவார். 2 கொரிந்தியர் 9:8 வாசிங்க.
ரெண்டு கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க, சகலவித கிருபையையும் உங்கள் வாழ்க்கையில பெருக செய்ய வல்லமை எவ்வளவு கருத்தில் உண்டு. யாருக்கு கொடுக்கிறார்கள், யார் மன ரம்யமாய் பேசுகிறார்களோ, யார் மன ரம்யமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் கிருபை பெருக்கப்படுகிறார். யார் மறுமுறுக்கிறார்களோ அவர்கள் மறுமுறுத்துக் கொண்டே இருப்பாங்க. யார் பிறரை குறை கொண்டு இருக்கிறார்களோ அவர் குறை கொண்டே இருப்பாங்க. யார் மன ரம்யமா இருக்கிறார்களோ, தன்னுடைய வாழ்க்கையில திருப்தியா இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிருபையை நான் பெருக்கப்படுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள் வீட்டிலே குறைகள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அந்த குறையை குறையாக பார்க்காதவாறு நீங்கள் அதை நிறைவாக பேசுகிறீர்கள் என்றால் தேவன் அந்த குறையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. குறைகள் இல்லாத வாழ்க்கையே இல்லை. ஆனால் அதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் இந்த மனோரம்யம். அல்லேலூயா. அதை பார்த்து பார்த்தே புலம்பிக் கொண்டு நம்முடைய சமாதானத்தை இழப்பதை காட்டிலும் பவுல் சொல்றான், நான் கற்றுக்கொண்டேன் அந்த குறையை எப்படி மறக்க வேண்டும் என்று நான் கற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கத்தை எப்படி விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லி நான் கற்றுக்கொண்டேன். எப்படி தாழ்ந்து வாழும் பொழுது அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் கற்றுக்கொண்டேன். அவனுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது பலன். அல்லேலூயா. அவன் பலவீனத்திலும் தேவன் பலன் கொடுத்தார், அவனுடைய ஓட்டத்திலும் தேவன் பலன் கொடுத்தார். ஆகவே சாட்சியா சொல்கிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று சொல்கிறார். அவர் என்ன கற்று தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கிறிஸ்து தான் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார், உங்களுக்கும் அவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே குறைகள் நிச்சயமாக அவர் நிவர்த்தி செய்ய வல்லவராக இருக்கிறார், குறைகளை அவர் நிறைவாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்கள் வீடுகளில் இருக்கிற எல்லா கலைஞர்களும் நிரம்ப வேண்டும் என்றால் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து மனரம்யமாய் பேச பழகிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் மனரம்யமாய் இருந்து பதிலளியுங்கள். சில பேர் பார்ப்போம், எல்லா என்னதான் வீட்டில் போராட்டம் இருக்கும், பயங்கர சோதனைகள் இருக்கும், ஆனா அவருக்கு நீங்க பேசுங்க சொல்லாது, எல்லாம் ஓகே நல்லா இருக்கும் புதர் இல்லையா. அந்த மன ரம்யம் ஏன்னா அவங்க ஒரு விசுவாசம் வைத்திருப்பாங்க, கர்த்தர் இதை சரி பண்ணுவார். அவருடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கும். யோபு பார்த்துங்க, எல்லாவத்தையும் இழந்து நான் பெரிய செல்வந்தன் இல்லையா, பிரசிடண்ட், அவன் பஞ்சாயத்து போர்டு பிரசிடன்ட் வச்சுக்காங்களா, எல்லா கேசும் அவன்தான் வரும், அவன் தான் தீர்த்து வைக்கிறது. செல்வம் இருக்கு, வேலைக்காரர் இருக்கு, வேலைக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க, ஆனா ஒரு நாள்ல எல்லாத்தையும் இழந்துட்டான். மன ரம்யம் என்ன பேச வச்சு அவனுக்கு, கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தா கர்த்தர் நாமத்திற்கு, இதுதான் மன ரம்யம். ஒரு ஆளையா சொல்லுங்க, எல்லாத்தையும் இழந்தவன தலையில கை வச்சு அப்படி உட்கார்ல அவன் இல்லையா, எல்லாம் போச்சேன்னு சொல்லி முறுமுறுத்து அழுது கொண்டு இருக்கல, கர்த்தரை மையப்படுத்தினான். மனரம்யம் இருக்கிறவன் எப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டு இருப்பான். அந்த மனரம்யம் உங்களுக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை நடத்துவார். யோபுக்கு இருந்ததுனால்தான் அந்த யோபு 9 நினைக்கிறேன் 10 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்றேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், என்னால கிரகிக்க முடியாத அவர் செய்கிற காரியங்கள், அப்பேற்பட்ட காரியங்களை அவர் செய்கிறார் என்று அவன் சொல்கிறார். ஆகவேதான் முடிவிலே பார்த்தீர்கள் என்றால் யோபு ரெட்டிப்பான நன்மையை அவன் பெற்றுக் கொண்டான். எதை வச்சு ஆண்டவர் கொடுத்தாரு, அவன் மன ரம்யத்தை பார்த்து கொடுத்தாரு. ஒரு அல்லையா சொல்லுங்க, அவன் வாழ்க்கையில குறை சொல்லவே இல்லை, அவன் நாவு பாவம் செய்யவில்லை, அவன் வாய் குற்றம் பேசவில்லை, குறை பேசவில்லை, எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அல்லேலூயா. அவனுடைய ஒய்ஃப் சொல்றா, இன்னும் எல்லாவற்றையும் இழந்துட்ட, நீ பிள்ளைகளுக்கு போச்சு, மாடு போச்சு, ஆடு போச்சு, ஒட்டம் போச்சு, வீடு போச்சு, இன்னும் நீ உத்தமனா இருக்கிறியா, தேவனை தூசிட்டு ஜீவனை விடுறியா அப்படிங்கிறா. அவன் என்ன சொல்றான், பைத்தியக்காரி மாதிரி பேசுறீங்க. தேவனிடத்துல நன்மை பெற்றும் பொழுது எவ்வளவு நம்ம நன்மையை பெற்றுட்டு மகிழ்ச்சியா இருந்தோம் இல்லையா, தீமை வரும் பொழுது மனரம்யமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக யோபுவின் அந்த மன உறுதியை பார்த்துதான் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். தேவன் பாருங்க, வந்த பொழுது இந்த உலகத்திலே மாண்டாய் வந்த பொழுது 3 வருடங்களிலே அவர் செய்த பெரிய ஒரு அதிசயம் என்ன என்றால்,
யாரெல்லாம் அவரிடம் வருகிறார்களோ, யாரெல்லாம் குறையோடு வருகிறார்களோ, சரீரத்தில் குறையோ அல்லது தேவைகளோ வருகிறார்களோ, அவர்களை அவர் பார்த்து ஒரு அற்புதம் செய்து அவர்களை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. அற்புதம் செய்து அவர்களை விடுதலை ஆக்கினார். கூடவே ஒரு வார்த்தை சொன்னார், என்ன, இனிமேல் பாவம் செய்யாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கண்டிஷன் போட்டு தான் அனுப்புறாரு, இனிமேல் நீ பாவம் செய்யாது. அப்போ பாவத்தின் நிமித்தம் நமக்கு குறைகள் வரலாம், பாவத்தின் நிமித்தம் நாம் விழுந்து போகலாம், பாவத்தின் நிமித்தம் நம்முடைய வாய் பேசாததை பேசிவிடலாம். யாராவது வீட்டுக்கு வந்து ஏதாவது கேட்டா மனரம்யமா பதில் சொல்லுங்க, அந்த வார்த்தையை தேவன் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. உங்கள் வீட்டிலே குறைகள் இருக்கலாம், ஆனால் உங்கள் வாய் நிறைவாக இருக்கணும். உங்க வாய் எப்பொழுதும் நிறைவை குறித்து பேசணும். அல்லேலூயா. நீங்கள் பேசுவதுதான் தேவன் பெற்றுக்கொள்ள வழிவாசலை திறப்பார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு காரியத்தை குறித்து புலம்பிட்டு இருப்பாங்க, அடுத்த நாள் போனீங்கன்னா வேற ஒரு காரியத்தை எடுத்துருவாங்க, அதுக்கு அடுத்த நாள் போனீங்கன்னா இன்னொரு காரியத்தை குறித்து புலம்பிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில மனரம்யத்தை பார்க்கவே முடியாது. ஒரு ராஜாக்கள் 17வது அதிகாரத்துக்கு வாங்க. ஒன்றாஜர்கள் 17வது அதிகாரம் 10வது வசனம். அப்படியே அவன் எழுந்து என் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போக நான் ஆயத்தப்படுத்துவதற்காக விரல் பிறக்க வந்தேன். எலியா தீர்க்கதரிசி போகிறான், ஆண்ட சொல்ற நீ சாரிபாத்துக்கு போ, தேசத்திலே பஞ்சம், முதல்ல கேலி தாக்கண்டையில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான், அவனுக்கு காலத்தை கொண்டு போஷிக்கிறான். கேலி தாக்கண்டையில அந்த ஆற்றுல வந்து தண்ணீர் குறைய 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 இவன் அங்கதான் அந்த ஆற்றுல தான் தண்ணி குடிச்சிட்டு இருந்தான். அது குறைய 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 அவன் தேவனை நோக்கி பார்க்கிறான், கடைசியில தண்ணி வச்சு போயிட்டு ஆண்ட சொல்றான், நீ இப்ப எழுந்து சாரிபாத் என்கிற ஊருக்கு போ, அங்கே நான் ஒரு விதவைக்கு நான் கட்டிட்டு இருக்கிறேன். இப்ப எலி அங்க வாரான், அந்த ஊருக்குள்ள நுழையும் பொழுதே இந்த விதவை அங்கே விறகு பொறி கொண்டு இருக்கிறான். அவன் அவளிடம் கேட்கிறான், எனக்கு குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா என்று சொல்கிறான். அவள் போகிற பொழுது அவன் அவளை நோக்கி கொஞ்சம் அப்பமும் உன் கையில எடுத்துக்கொண்டு வா என்கிறான். அதற்கு அவள் சொன்ன பதில் தான், வீட்டில் இருக்கிற பானையில ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என் வீட்டில் ஒண்ணுமே இல்லைங்கிறான். என் வீட்டில் எதுவுமே இல்லை, இப்ப பஞ்சகாலம், இதை வைத்து நாங்கள் வாழ முடியாது. ஆகவே நான் விறகு பொறுக்கி இப்ப அதை அப்பம் சுட போறேன். அந்த ஒரு பிடி மாவை அப்பம் சுட்டு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் செத்து போவதுக்கு நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி அவள் சொல்லிட்டார். 13வது வசனத்துல எலி அவளை பார்த்து சொல்லுகிறான், நீ பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி எடுத்து கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு 14வது வசனம் சொல்றான், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டையிடும் நாள் மட்டும் உன் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்கிறான். ஒருபடி மாவும் ஒரு சின்ன கலசத்துல எண்ணெய் தான் இருக்கு, அது தவிர என் வீட்டில் எதுவுமே இல்லை என்று சொல்கிறாள். இவன் சொல்றான், ஏன்னா கர்த்தர் இவனே நடத்துகிறார், சாரி பார்த்து உதவிட்டு போ, இந்த பஞ்சகாலத்துல நான் உன்னை போஷிப்பேங்கிறார். அந்த வார்த்தை பெற்றுக்கொண்டு தான் வருகிறான், ஆனா அவளுக்கு அந்த வார்த்தை கிடைக்கவில்லை. ஆகவே அவன் என்ன சொல்றான், குறைகளை சொல்லிக் கொண்டு இருக்கிறான்.
ஆனா இவன் சொல்றான், நீ ஒரு சின்ன அப்பத்தை என்ன பண்ணி கொண்டு வா, அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடலாம் என்று அவன் சொல்லுகிறான். நீ அப்படி செய்து கொண்டு வந்தால் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறான். 15 வசனம் பாருங்க, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள், அவளும் இவனும் அவன் வீட்டாலும் அநேகனார் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொன்னா, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு கலசத்துல, ஒருபடி மாவு இருக்கு. ஆனால் பஞ்சகாலம் முழுவதும் அவளும் அவளுடைய மகனும் சாப்பிட சாப்பிட அந்த எண்ணெய் பெருகிக்கொண்டே இருந்தது, சாப்பிட சாப்பிட அந்த மாவு பெருகிக்கொண்டே இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் குறைகளிலிருந்து நிறைவை கொண்டு வருகிற தேவன். அல்லேலூயா. குறைவிலே இருந்து நிறைவை எப்பொழுது கொண்டு வருவார் என்றால் நம்முடைய வாய் நிறைவானைகளை பேசும் பொழுது. நாம் குறைகளை பார்த்துக்கொண்டே குறை பேசி பேசிதான் ஒவ்வொரு நிறைவை நாம இழந்து போயிருக்கோம். நிறைவு நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்றால் நிறைவான வார்த்தை நாம பேசுவோம். அல்லேலூயா. குறைகள் வரும், ஆனால் தேவன் அதை நிறைவாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த சாரி பார்த்து விதவை சொல்றா, நாங்க செத்து போக போறோம், ஏன்னா இந்த பஞ்சகாலத்துல எங்களுக்கு வேற எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது நாங்க வாழ்வதற்கு. இது கடைசி, இந்த ஒருபடி மாவு கடைசி மிஞ்சிருக்கு எங்க வீட்டுல. ஆனால் அவன் என்ன சொல்றா, முதல் அடை நீ எனக்கு பண்ணி கொண்டு வா, அதன்படி அவள் செய்தாள். ஒரு அருளியா சொல்ற. அப்ப தேவனுக்கு உரிய காரியத்தை நீங்கள் உற்சாகமாய் காணப்படும் பொழுது தேவன் உங்கள் குறைகளை நிறைவாக்குவார். அவள் மட்டும் முதல் அப்பத்தை அவன் கொண்டு வரவில்லை என்றால் இந்த கதை வேற மாதிரி மாறியிருக்கும். ஆனால் அவள் முதல் அப்பத்தை அவள் தீர்க்கதரிசி கொண்டு வந்து கொடுக்கிறாள். வேதம் சொல்லுது அவளும் அவளுடைய மகனும் பஞ்சகாலம் முழுவதும் சாப்பிடும்படியாக எதுல இருந்து சாப்பிடுறாங்க, அந்த ஒருபடி மாவுல இருந்து, அந்த கொஞ்சம் கலசத்துல இருந்து, கொஞ்சம் எண்ணெயில இருந்து தேவன் அதை பெருக பண்ணி கொண்டே இருக்கிறாரோ. அதுவே சொல்றேன், குறைகளில் இருந்து நிறைவை கொண்டு வருவார். உங்கள் வாய் நிறைவானதை பேசும் பொழுது உங்கள் குறைவுகளை தேவன் நிறைவாக மாற்றுவார். அல்லேலூயா. ஆகவே குறை என்று சொல்லுகிற அந்த வார்த்தை உங்கள் வாயிலே வராதவாறு தேவனுடைய நாமத்தில் நீங்கள் மகிழ வேண்டும். தேவன் எதையை கொண்டாலும் உங்களை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். எதை கொண்டாலும் உங்களை குறைவை நிறைவாக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க யாத்ராகமம் 16:16. யாத்ராகமம் 16:16. கர்த்தர் கட்டளையிட்டுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக, அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்த்து கடவீர்கள், மண்ணாவை எடுத்து சேர்த்து கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றான். இஸ்ரவேல் புத்திரர்கள் அப்படியே செய்தார்கள். சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும், கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று ஒரு அற்புதம் அங்கே நடக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு வேண்டிய சாப்பாடு மண்ணா வந்து பொழியும், காலையில போய் அவங்கவுங்க போய் இங்க எடுத்துக்காங்க. சில பேர் உற்சாகமா எழும்புறாங்க 4 மணிக்கு, சிலவங்க 5 மணிக்கு எழும்புறாங்க. 4 பேருக்கும் 4 மணிக்கு எழும்புறவங்க என்ன பண்றாங்க, நிறைய கொண்டு கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா மேல அள்ளப்போ நிறைய வரும், எடுத்து கொண்டு வந்துடுறாங்க. 5 மணிக்கு போறவங்களுக்கு குறை கிடைக்கு. ஆனா வேதம் என்ன சொல்லுது, மிகுதியாய் சேர்த்தவர்களுக்கு மீதமும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவர்களுக்கு குறைவும் இல்லை. ஒரு அல்லையா சொல்லுங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய முற்பட்டார் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை தொடங்கும். அற்புதத்தை நீங்கள் காணும்படியாக அது பெரிய செய்யும். நம்முடைய கரத்துல இல்ல, நம்முடைய குறையை மாற்றுகிற அளவு தேவனுடைய கரத்துல இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் தேவன் சொல்படி நாம் கேட்டோம் என்றால் நிச்சயமாக தேவன் நம் குறைகளை நிச்சயமாக நிவர்த்தி செய்வார். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கிறோம், ஆனால் அதன்படி செய்கிறோமா? கர்த்தருடைய வசனங்களை நாம் வாசிக்கிறோம், அதன்படி நாம் செய்கிறோமா? கர்த்தர் சொன்னாரு, உனக்கு மண்ணா விழும், நீ வந்து ஒரு நாள்ல போய் எடுக்காத. ஆனாலும் கொஞ்சம் நீதிமான்கள் என்ன பண்றாங்க, எழும்பி ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றாங்க, மண்ணா போய் தேடி எடுக்க போறாங்க. சுத்தி 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 தான் வராங்க. ஒரு
ஒரு என்ன சொல்றது விதை கூட அங்க விழல. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு ஓய்வு நாளுக்கு அது முத நாளே நீ சேர்த்து வச்சுக்காங்க இல்லையா. ஆனாலும் நிறைய ஞானவான்கள் அங்க இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, ஓய்வு நாளையும் போய் அங்க தேடுறாங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாருட்டா அதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும், அதன் ஆழத்தை புரிந்து கொள்ளணும், என்ன கர்த்தர் என்ன சொல்ல வர்றார், அதன்படி நாம் செயல்பட்டோம் என்றால் தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த சாலிபாத்து சொன்னா நான் என் பிள்ளைங்க செத்து போறோம், அதுதான் விறகு பொறுக்கி விட்டு இருந்தேன். ஆனா எளிய சொல்றான், இல்லம்மா எனக்கு வந்து கதிர் தரிசனம் வேற, உன்னை கொண்டுதான் தேவன் என்னை போஷிக்க விரும்புகிறார், உன் வீட்டில் தான் நான் இருக்க போறேன். ஒரு பிடிமாவ தேவன் ஆசீர்வதிப்பார், இந்த கொஞ்சம் எண்ணெய தேவன் ஆசீர்வதிப்பார். ஆனா முதல் அடைய நீ எனக்கு கொண்டு வா, முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஒரு அல்லையா சொல்லுங்க, நாம தேடணும், நாம உட்கார்ந்து தானே அது வராது, தேடணும், வார்த்தைகளை தேடி பிடிக்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். அப்ப இந்த சாரிபாத் விதவை வந்து மகிழ்ச்சியோட இருந்திருப்பா இல்லையா, இந்த ஒருபடி மாவு அன்னைக்கே அவ வாழ்க்கை முடிய முடியதா இருந்தது, ஆனால் எலியா வந்ததுனாலே அவளுடைய வாழ்க்கை தொடர்ந்தது, எந்த ஒரு குறையும் இல்லாதவாறு அவள் அந்த பஞ்சகாலம் முழுவதும் அவளும் எலியாவும் அந்த ஸ்திரீயோட மகனும் அவர்கள் சாப்பிட்டு அவர்கள் திருப்தியா இருந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அலேலூயா. ரெண்டு ராஜாக்களுக்கு வாங்க, ரெண்டு ராஜாக்கள் 4 அதிகாரம், ரெண்டு ராஜாக்கள் 4 அதிகாரம், அடிமைகளாக்கொள்ளது. ஒரு தீர்க்கதரிசி மனைவியிடம் அவன் போகிறான், அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே அவள் எல்லா குறைகளையே பேசுறா. என்ன பேசுறாவா, என் புருஷன் ஒரு தேவனுடைய பிள்ளை, அவன் போய் இறந்துட்டான், ஆனா கடன் அதிகமா இருக்கு, அந்த கடனை எப்படி கொடுக்கணும் எங்களுக்கு தெரியல, கடன் சுமை பெரிய பாரமா இருக்கு, கடன் கொடுத்தவன் கேட்டு கேட்டு பார்த்துட்டு அவன் என்ன பண்றான், என் ரெண்டு மகனையும் அதுக்கு ஈடாக்கி கொடுன்னு சொல்லி வந்து கேட்டுட்டு இருக்கான், நான் நிர்பந்தத்தில் இருக்கிறேன் என்று அவள் சொல்கிறாள். எனக்கு வழி தெரியல, இதிலிருந்து வெளியே வர வழி தெரியல என்று அவள் சொல்கிறாள். ஆனால் அந்த வீட்டுக்குள்ள இருந்துதான் தேவன் நிறைவை கொண்டு வர விரும்பினார். அவ சொல்றா, எனக்கு வழியே தெரியல, இப்ப அவங்க வந்து என் ரெண்டு பிள்ளையும் கொண்டு போயிருவாங்க, அடிமையா கொண்டு போயிருவாங்க, நான் வாங்குற கடனுக்கு பதிலாக நான் அனாதையாகி விடுவேன், எனக்கு வேற எந்த வருமானம் கிடையாது, என் வாழ்க்கை முடிந்து போகும் என்று சொல்கிறாள். ஆனால் அடுத்த வசனத்துல எலிசா என்ன கேட்கிறான், அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்று சொல்கிறான். சரிம்மா, உன் வீட்டுல ஒண்ணுமே இல்லையா, எதுவுமே இல்லையா, எதுவுமே இல்லாம நீங்க இருக்கிறியான்னு சொல்லி அவன் கேட்கிறான். அவ சொல்றா, ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டிலே வேறொன்றும் இல்லை, ஒரு குடம் எண்ணெய் மட்டும் இருக்கிறது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஒலிவ மரம் ஒலிவ பழத்துல இருந்து எண்ணெய் செக்கு நம்ம ஊர்ல எல்லாம் எள்ளு இல்லையா எல்லாம் போட்டு நம்ம இது பண்ணுவோம், அது மாதிரி அந்த காலத்துல அந்த தேசத்துல பாத்தீங்கன்னா ஒலிவ மரங்கள் நிறைய இருக்கும், அந்த ஒலிவ காய்களை அவர்கள் எண்ணெயாக செக்கு பண்ணி எண்ணெய் எடுப்பாங்க, நல்ல விலை உயர்ந்த எண்ணெய் அது, எல்லார் வீட்லயும் அது இருக்கும். அந்த எண்ணெயில ஒரு ஒரு என்னது ஒரு குடம் மட்டும் இவட பாக்கி இருக்கு, வேற எதுவுமே இல்ல, அவட்ட ஒருபடி மாவு கூட இல்ல, வேற எதுவும் இல்ல. ஒரு குடம் எண்ணெய் வச்சு நான் எப்படி இந்த கடனை அடைப்பது, என் வாழ்க்கை எப்படி நான் நடத்துவது, நாளைக்கு அவங்க வந்து கேட்டாங்கன்னா எனக்கு இல்லைன்னு சொன்ன ரெண்டு பிள்ளையும் அவங்க பிடிச்சு போயிருவாங்க, நான் அனதியாக மாறிடுவேன், என்ன செய்ய தெரியல என்று சொல்லி அவள் சொல்ல, எலிசா சொல்றான், ஒண்ணுமே செய்யாண்டா, நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் இல்லாததும் அநேகம் வெறுப்பாத்திரங்களை கேட்டு வாங்க, தெருவில் இருக்க மற்றவங்க எல்லா வீட்டுக்கும் போ, கிடைக்க பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு வாங்க,
எந்தெந்த வீட்டை எத்தனை பாத்திரங்கள் தராங்களோ அவ்வளவு பாத்திரங்கள் நீ கொண்டு வா. அதையெல்லாம் அவன் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு உன் பிள்ளைகளுடன் உள்ளே போய் கதவை மூடி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் உன் குடத்துல இருக்கிற எண்ணெயை அதிலே நீ வார் அப்படிங்கிறான். உன் குடத்துல இருக்கிற எண்ணெயை அந்த குடங்களிலே நீ வார்த்து கொண்டு போ அப்படின்னு சொல்லுகிறான். அதன்படியே அவள் பாத்திரங்களை கொண்டு வருகிறாள். தன் குழந்தைகளோடு சென்று கதவை அடைத்து விட்டு அவள் ஊற்ற ஆரம்பிக்கிறாள். ஒவ்வொரு பாத்திரத்திலும் விட விட அந்த பாத்திரங்கள் நிரம்புகிறது. எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு அடுத்தது கொண்டு வா. அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு, எல்லாம் நிரம்பி கொண்டே இருக்கிறது. நிரம்ப 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 என்ன பண்றா, ஊத்திக்கிட்டே இருக்கிறா. ஆறாம் வசனம் சொல்லுது, அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது அந்த எண்ணெய் நின்று போயிடுச்சு. பாத்திரங்கள் இன்னும் வந்திருக்கும் என்றால் இன்னும் இந்த எண்ணெய் பெருகி கொண்டிருக்கும். அவளுடைய எல்லா குறையும் மாற்றும்படியாக தேவனங்க அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். அவள் எலிசா என்ன சொன்னாரோ அதை செய்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, அதற்கு வேறு விதமா அவள் செயல்படவில்லை. அவள் என்ன சொன்னாரோ அதை செய்து கொண்டிருக்கிறாள். அல்லேலூயா. நாம் வார்த்தைகளை கேட்கிறோம், சில வேளையில நாம யோனா மாதிரி மாறிடுறோம். ஒரு இடத்துக்கு போறதுக்கு வேற இடத்தை நோக்கி நாம் பயணப்படுறோம். வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி எலியா நடந்தான். நீ கேரி தாக்கண்டைக்கு போய் ஒளிந்து கொள்ளுன்னு அவன் அங்கதான் போனான். நார்மலா ஒளிந்து கொள்ளுவோம், எங்க போவாங்க, கெபிக்கு போவாங்க இல்லையா, மலை பிரதேசத்துக்கு போவாங்க, மலைகள் கூட போய் பதிங்கிடுவாங்க. ஆனால் தேவன் எல்லாரும் வந்து தண்ணி எடுக்கிற இடத்துல போய் இரு அப்படிங்கிறாரு. பதில் பிரச்சனை சொல்லல, போய் நேராக போய் உட்காந்தான். சாரிபாத் ஊருக்கு போங்கிறாரு. சாரிபாத் ஊர்ல பணக்காரனே இல்லையா, ஏழை விதவரை தான் அனுப்பணுமா அண்டவரை அவன் கேட்கல. அவர் சொல்படி போகிறான். அல்லேலூயா. கர்த்தர் நடத்துகிறார், கர்த்தர் நிறைவே தருவார். இங்கே சாரிபாத் விதவை போல இந்த ஸ்திரீ தீர்க்கதரிசி மனைவியா இருக்கிறவள் நிறைய அவர் சொல்படிய பாத்திரங்கள் எல்லாம் வாங்கிக்குவார், அதையெல்லாம் நிரப்புகிறார். இப்ப ஏழாம் வசனம் சொல்லுது, தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். என்ன அறிவித்தாள்? இப்பொழுது என்ற வேற பாத்திரம் இல்லை. அப்ப அவன் சொல்றான், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்று அவன் சொல்கிறான். ஒரு அல்லையிலே சொல்கிறான், அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு குடத்தை வைத்து அங்க ஒரு நிறைவை கொண்டு வருகிறான். வழியிலிருந்து கொண்டு வரவில்லை, அந்த வீட்டுக்குள்ள இருந்த காரியத்திலே ஒரு பெருக்கத்தை அவன் கொடுக்கிறான். அல்லேலூயா. சாரிபாத் விதவை வீட்டுல இருந்த அந்த ஒரு பிடி மாவிலே ஒரு பெருக்கத்தை கொண்டு வந்துகிறார். இவ்விடம் இருந்த ஒரு குடம் தண்ணீர் தான், அதிலே பெருக்கத்தை அவர் கொண்டு வருகிறார். தேவன் செய்கிற காரியம் உங்கள் வீட்டுக்குள்ள இருந்து நிறைவை பெருக்க பண்ணுவார். அல்லேலூயா. உங்கள் வீட்டுல என்ன குறை என்று சொல்லி நீங்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம் அதிலிருந்து அவர் நிறைவை கொண்டு வருவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. ஆனால் அவர் கேட்கிறார், ஒன்னிடத்துல என்ன இருக்கிறது? இந்த நாளிலே நம்மளை பொறுத்து அதே தேவன் கேட்கிறார், நம்மிடம் என்ன இருக்கிறது? அல்லேலூயா. எண்ணெய் என்று சொல்லும் பொழுது அது அபிஷேகத்தை குறிக்கிறது. ஆண்டவர் கேட்கிறார், உங்களுக்கு அபிஷேகம் உன்னிடம் இருக்கிறதா? அந்த அபிஷேகம் உன்னிடம் இருக்கும் என்றால் நீ நிறைவாய் வாழ்வாய். அல்லேலூயா. நீ நிறைவாய் கடந்து செல்வாய். அந்த எண்ணெய் இல்லாத பட்சத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வருகிறது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் குறைகளை பற்றி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் வரும் பொழுது அது நிறைவாக மாறிவிடும். அல்லேலூயா. நெகேமியா 9:21 வாசித்து பாருங்க. நெகேமியா 9:21 இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமே போகும் இல்லை, அவர்கள் கால்கள். அல்லேலூயா. நடந்து செல்கிற இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே கால்கள் ஒரு வீக்கம் கூட இல்லையா,
அவருடைய உடைகள் எல்லாம் பழதாய் போகும் இல்லையா? அவர் அல்லேலூயா சொல்லுங்க. நிறைவாய் நடத்துகிற தேவன் அவர்களை நடத்தினார். ஆனா அவர்கள் குறை கூறிக்கொண்டே இருந்தார்கள். எதற்கெடுத்தாலும் அவர்கள் எகிப்தை நோக்கி பேசிக்கொண்டிருந்தார்கள். எகிப்திலே எங்களுக்கு எல்லாம் கிடைத்தது, இங்கே ஒன்றும் இல்லை. நிறைவாய் நடத்துகிற தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். ஆனால் அவர்களுடைய வாய் குறை பேசிக்கொண்டே இருந்தது. இஸ்ரவேல் ஜனம் மனந்திரத்தை அல்லேலூயா. நம்முடைய வாய்களை குறித்து நாம் எச்சரிக்கை இருக்க வேண்டும். எதை குறித்தும் நாம் நம்முடைய வாழ்க்கை குறித்து குறைவாக எண்ணாதவாறு. என் தேவன் பிரிவு 4:19 என்ன சொல்லுது? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிறைவாக்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் குறைகளை அவர் நிறைவாக்குற தேவன். ஆகவே நான் குறையை குறித்து பேசிக்கொண்டு இருக்காதவாறு என்னிடம் என்ன இருக்கிறது நான் ஆராய்ந்து பார்க்கணும். அதிலிருந்து தேவன் ஒரு பெருக்கத்தை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் இருந்த பொழுது அவர் ஒரு 3 ரிட்ரீட் நடத்துறார். எல்லாரும் வராங்க, எல்லாரும் வந்து வசனத்தை கேட்க வராங்க. அவர் போதித்துக் கொண்டு இருக்கிறார். இப்பொழுது 3 போதித்து விட்டு யோவான் 6 வந்தீர்கள் என்றால் அங்கே கலிலியா கடலின் அக்கறையிலே அவர் இந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது திரளான ஜனங்கள் அவரிடம் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த யோவான் 6 5 வாசிங்க. கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அல்லேலூயா. இங்கே அவர் தம்முடைய கண்களை பார்க்கும் பொழுது அநேக ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள், வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே தன்னிடமிருந்த பிலிப்பை நோக்கி அவர் சொல்றாரு, இவங்களுக்கு நான் சாப்பாடு போட போறேன், இவர்களுக்கு அப்பம் எங்கிருந்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர் கேட்கிறார். அவன் உடனே ஜனங்களை பார்க்கான், எவ்வளவு ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க, இவர் என்னன்னா அப்பம் கொடுக்கறாங்கிறாரு என்று சொல்லிட்டு அவன் சொல்றான், நான் இப்பொழுது அவர்களுக்கு 200 பணத்துக்கு அப்பங்கள் நம்ம வாங்கி கொடுத்தாலும் அது இங்க பத்தாது என்று அவன் சொல்கிறான். அவன் உலக தலைமக பேசுகிறான், தேவன் உன்னதுக்குரியவர்களை பேசுகிறார். அல்லேலூயா. சில வேளையில நம்முடைய வாழ்க்கையில உன்னத காரியங்களை தேவன் அறிவிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ளாமல் தடுமாறுகிறோம், பிரிப்பு தடுமாறின மாதிரி. தேவன் ஆசீர்வாதத்தை இந்த உலகத்திலிருந்து கொடுக்கிற தேவன் அல்ல, அவருடைய கரத்திலிருந்து அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் கரத்திலிருந்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப அந்த தேவன் கொடுக்கும் பொழுது அது இரட்டிப்பான ஒரு பெருக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது. அவை குறை சூழ்வதை விட்டுவிட்டு நாம் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. 200 பணத்துக்கு என்றவன் சொல்லிக்கிறான். ஆனால் ஆண்டவர் பாருங்க, 8 சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா இயேசுடன் வருகிறான். அவன் சொல்றான், இங்கே நமக்குள்ளே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது, ஆனாலும் அவைகள் எத்தனை ஜனங்களுக்கு ஏமாத்திரம் என்று அவனு சொல்றான். இங்க ஒரு பையன் இருக்கிறான், 3 அவன் ரெட்டிட்டு வர்றதுனால அவங்க அப்பா அம்மா அவனுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துருக்காங்க. அவன் வந்து அதை சாப்பிடாமலே வச்சுட்டு இருக்கிறான். 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் அவன் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறான். இதை அவன் வைத்துக் கொண்டு இருக்கிறான். இப்ப அதை வாங்கு, அதை வாங்கி தேவன் என்ன சொல்றாரு, ஜனங்களை இப்போ வரிசை உட்கார சொல்லுவாங்க. அவர்களுக்கு ஒன்னும் புரியல, என்னடா இது, 5 அப்பத்தையும் 2 மீனையும் தான் கையில வச்சிருக்கிறேன், எல்லாரையும் வரிசையா உட்கார சொல்றாரு, எல்லாம் பந்தி பந்தியா உட்கார சொல்றாரு என்று சொல்லி அவன் எல்லாரையும் அவன் உட்கார வைக்கிறான். எங்க புல்லுல இருக்கிற அவங்க உட்கார வைக்கிறான். அந்த பந்தி இருக்கிற புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர் இருக்கிறாங்க. கையில எத்தனை இருக்கு? 5 அப்பா இருக்கு. இருக்கிற ஜனங்கள் 5000 பேர். எல்லாம் கன்ஃபியூஸ்ல இருக்கிறாங்க, என்ன நடக்க போகுதோ தெரியல.
இதை கொண்டு இப்ப நம்மள எல்லாம் உங்களுக்கு கொடுக்கறானா எல்லாரும் என்ன பண்ண அடி பிச்சிருவாங்க எல்லாரும் இல்லையா, உட்கார சொல்லிட்டு கொடுக்கறானா சாப்பாடு கொடுக்கலாடா பாக்குறாங்க எல்லாம் கன்ஃபியூஸா இருக்கிறாங்க. ஆண்ட சொல்ற நீ எல்லாரும் உட்கார வைப்பா, எல்லாரும் உட்கார வை. ஆனால் பதினோரா வசனம் சொல்லுது, இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தை கொடுத்தார், சீசர்கள் பந்திருக்கிறவர்கள் கொடுத்தார்கள், அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தன்னுடைய சீசர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வாற்கோதுமை அப்பங்கள் ஐந்தில் அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கொடைகளை அவர்கள் நிரப்பினார்கள். ஒரு அண்ணனே சொல்லுங்க, 5000 பேர் இருக்கிறாங்க, 5 வாற்கோதுமை அப்பம், 2 மீன். இப்ப பந்தி பந்தியா உட்கார்ந்து இருக்கிறாங்க, எப்படி அவர்களை நிறைவாய் மாற்றுவது, எப்படி அவர்களை போஷிப்பது? ஆண்டவர் சொல்றாரு, அதுக்குள்ள இருந்து அப்பத்தை எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறாரு, போய்கிட்டே இருக்கு. மீன்ல இருந்து ஒரு துண்டு எடுத்து கொடுக்கிறாரு, அது போய்கிட்டு இருக்கு. அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு, எல்லாத்தையும் கொடுத்து 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 கடைசியில் என்ன ஆகுது, கடைசியில் அவங்க சாப்பிடுறாங்க. என்ன சாப்பிடுறாங்க? 5 வாற்கோதுமை. அப்போ ஆண்டவிடம் கொடுக்கப்பட்ட அந்த 5 வாற்கோதுமையும் கடைசியில சீடர்களுக்கு வருகிறது. ஒரு அல்லையா சொல்லுங்க, பாக்கி உள்ள பெருக்கம் எல்லாம் தேவனுடைய கரத்திலிருந்து வந்தது. 5000 பேரும் அப்படி கரத்திலிருந்து வந்த அந்த அப்பத்தினாலே அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். கடைசியில் துணிக்கைகளை அவர்கள் 12 கூடை நிறைய அவர்கள் எடுக்கிறார்கள். 14 வசனத்தை சொல்கிறது, இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்று சொல்ற. எதை பார்த்து சொல்கிறார்கள்? அற்புதத்தை பார்த்து சொல்கிறார்கள். அற்புதத்தை பார்த்தா இப்பொழுது நம்ம கணக்கு போடுறோம். நம்முடைய தேவனை நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தா அவர் மெய்யான தேவன் சொல்கிறோம். அற்புதம் செய்யவில்லை என்றா ஆலயத்துக்கு வரமாட்டோம். வேதம் சொல்லுது, நம்மை சோதிப்பதற்காகவே, பிலிப்பை சோதிப்பதற்காகவே அவர் கேட்கிறாரு. அதே மாதிரி நம்மை சோதிப்பதற்காக அவர் கேட்பாரு. அவரால் முடியும் எல்லாம், அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை, எல்லாம் அவரால் முடியும். உங்கள் வாழ்க்கையை மாற்ற அவரால் முடியும், உங்கள் வாழ்க்கையிலே செழிப்பை கொண்டு வர அவரால் முடியும், உங்களுக்கு உயர்வை கொண்டு வர அவரால் முடியும். அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. ஆனால் நாம் எப்படி மனரம்யமாய் வாழ்கிறோம், ஒரு அல்லையா சொல்லுங்க. நாம் குறைகளையே பார்த்து கொண்டு குறை சொல்லிக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, அல்லது குறைகளிலே நிறைவாய் பேசிக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு தேவன் நம் வாழ்க்கையை பெருக்கத்தை அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் பெருக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில தந்து நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் அவன் சொல்றான் அப்போஸ்தலனாகிய பவுல், நான் எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமா இருக்க இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. நமக்கு முன்மாதிரி போதகராக இருக்கிறவர் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அவராலே நாம் போதிக்கப்பட வேண்டும், அவர் போதிக்கிறதை நாம் கேட்டு அவர்களே பலப்பட வேண்டும். அப்பேற்பட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்றால் நாம் மனரம்யமாய் பதில்கள் பேச வேண்டும். நம்முடைய வாய் எந்த குறையும் பற்றி பேசாதவாறு நாம் எப்பொழுதும் நிறைவை பற்றியே பேசணும். ஒரு அல்லையா சொல்லுங்க, நீங்க பேச 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 தேவன் நிறைவை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவார். ஒரு அல்லையா சொல்லுங்க, குறையை மாற்ற யாராலும் முடியாது, ஆனால் நிறைவை கொடுக்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த நிறைவு உங்கள் வாழ்க்கையில வர வேண்டும் என்றால் நீங்கள் நிறைவை குறித்து தான் பேசணும். அல்லேலூயா. எதை குறித்து பேசுகிறீர்களோ தேவன் அதற்கு தான் எஸ் சொல்வார். அல்லேலூயா. நீங்கள் இல்லாத குறைகளை எடுத்துக்கொண்டு வைத்து நாம கதறி கொண்டு இருக்கிறோம், தேவையில்லாத குறைகளை எடுத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு நாம் கதறி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதற்கு மேலாக சிந்திக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா இந்த அப்பமே அவர் தான் சொல்லியிருக்கிறார். அவங்க சீடர்கள் எல்லாம் என்னடா இது 5 அப்பத்து வந்துகிட்டே இருக்காங்க, வந்துகிட்டே இருக்கன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட கொடுக்கப்பட அந்த 5 அப்பம் கடைசியில் சீடர்கள் தான் கொடுக்கிறாங்க, அவங்க சாப்பிடறாங்க. இடைப்பட்டு காலத்துல வந்தது எல்லாம் தேவனுடைய கரத்திலிருந்து வந்து கொண்டே இருந்தது. காரணம் அவரே ஜீவ அப்பம் என்று பேர சொல்றாங்க இல்லையா. யோவான் 6 அதிகாரம் 48 வசனம் வாசிங்க. யோவான் 6 அதிகாரம் 48 வசனம். ஜீவ அப்பம் நானே.
ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தோம் மரித்தார்கள் இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே ஜீவ அப்பம் இதுவே நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். நம்மை நிறைவாக்கும்படியாக தேவன் அப்பமாய் ஜீவப்பமாய் வந்த தேவன் அவருடைய சரீரத்தை கல்வாரிசு ஒப்படைத்தார். அல்லேலூயா. ஏன் நாம் நிறைவுள்ளவர்களாய் வாழ வேண்டும், நாம் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும், அவருடைய பிள்ளைகளுக்கு குறைவில்லாமல் வாழ வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை தேடி வந்திருக்கிற உடைய வாழ்க்கையிலே குறைவு இல்லாமல் தேவன் நிறைவேற்ற வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் தான் ஜீவப்பம். ஜீவப்பமாய் அவர் இருந்ததனால தான் அப்பொழுது அவர் அந்த அப்பத்தை கொடுத்து அதை நிரூபிக்கிறார். அவரிடம் கொடுக்கப்பட்ட 5 வார்த்தை அப்பம் அப்படியே இருக்கிறது, அவர் அப்பத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே சொல்றார், நானே ஜீவ அப்பம், நானே நிறைவே தருகிற தேவன், என்னுடைய அப்பத்தை புசிக்கிறவன் அவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அல்லேலூயா. உங்கள் ஆத்மா பிழைத்துக் கொண்டு இருக்கும், உங்கள் வாழ்க்கையில நிறைவே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். ஆகவே இந்த நாளிலே குறைகள் இல்லாத வீடுகளே கிடையாது. ஆனால் ஏனாவது குறையோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அவர்கள் குறை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். சில வீடுகள் நிறைவாய் மாறுகிறது, ஏன் அவர்கள் நிறைவே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்பொழுதும் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மனரம்யமாய் வர வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்றாங்க. பவுலுடைய வாழ்க்கையில அவன் பட்ட பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில வரவில்லை. அதிக பாடுகள் பட்டான், அதிக சவுக்கடி வாங்கினது அவன் தான், அதிகமாக கல்லடி பட்டவனும் அவன் தான், அதிகமாக துன்பப்படுத்தப்பட்டவனும் அவன் தான். ஆனா அவன் சொல்றான், நான் மனரம்யமாய் வாழ கற்றுக்கொண்டேங்கிறான். ஏன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே பலத்தை அவன் பெற்றுக்கொண்டதே தேவப்பிள்ளையா இருந்தான். உங்களையும் என்னையும் பலப்படுத்துவதான் கிறிஸ்து, ஜீவபமாய் வந்த கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன் சரீரத்தை ஒப்புக்கொடுத்தார். அதன் மூலமாக நாம் பிழைக்க வேண்டும், நம்முடைய ஆத்மாவிலே நாம் பலன் கொள்ள வேண்டும். இப்பொழுது உன்னதத்திலே அவர் தேவடைய வலது பாரசத்திலே அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. 1 Corinthians 13 அதிகாரம் 10 வசனம் என்ன சொல்றது? 1 Corinthians 13 அதிகாரம் 10 வசனம். தேவன் உங்களை பலப்படுத்தி எல்லா குறைவிலிருந்து உங்களை நிறைவாக அவர் மாற்றுவார். அல்லேலூயா. எந்த நிலையில இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை. சிங்க குட்டிகள் கூட காய்ச்சி அடைந்து பட்டினியா கிடக்கலாம், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ நன்மை குறைபடாது. ஒரு அருளே சொல்றேன், ஒரு நன்மை உங்கள் வாழ்க்கையில குறைபடாது. வேதம் சத்தியம், வார்த்தை, இயேசு கிறிஸ்துவே வார்த்தையாய் இருந்தவர், வார்த்தையாய் வந்தவர். அவர் சொல்றாரு, நிறைவானது வரும் பொழுது உங்க வாழ்க்கையில குறைவானது ஓடி போய்விடும். ஆகவே அந்த குறைகளை பார்த்துக் கொண்டு இருக்காதீர்கள், நீங்கள் நிறைவான வருகிற அந்த ஆசீர்வாதத்தை பாருங்கள். இயேசு கிறிஸ்து முகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறது, மனரம்யமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வேதம் உங்கள் முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கும் பொழுதே அந்த மனரம்யம் உங்கள் வாழ்க்கையில வந்துவிடும். நீதிமானின் கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கணும். அப்ப நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கை நாம் தங்கியிருக்கிற இடத்துல இருந்து என்ன கிளம்பணும்,
முறுமுறுப்பு கிளம்ப கூடாது, குறையான வார்த்தைகள் கிளம்ப கூடாது, ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. அப்படி எழுப்பி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில, உங்க வீடாரங்க தங்கியிருக்கிற கூடாரங்கள்ல இருந்து இப்படியேப்பட்ட ரட்சிப்பின் கெம்பீர சத்தத்தை எழுப்பி பாருங்க. தேவன் நிச்சயமாக உங்களை நிறைவுள்ளவர்களாய் அவர் மாற்றுவார். எந்த குறைமின்றி சம்பூர்ணமாய் வாழும்படியாக தேவன் கிருபை செய்வார். லூக்கா 22:35 வாசித்து பாருங்க. அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சிகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாயிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். அல்லேலூயா. அவருடைய சீடர்களை பார்த்து அவர் கேட்கிறார், நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சிகளும் இல்லாமல் தான் நான் உங்களை ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் அனுப்பி கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாயினும் குறை இருந்ததா சொல்லுங்கள் என்று கேட்கிறார் சீடர்களிடம். சீடர்கள் சொல்லுகிறார்கள், எங்களிடம் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அங்கே குறைவில்லை. இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில இருக்க வேண்டும். முதலிலே இயேசு கிறிஸ்துவை சார்ந்து நீங்கள் வாழ வேண்டும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைகளையும் தேவன் மாற்றி நிறைவாக உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நிறைவாக உங்களை நடத்துவார். பட்சபாதம் இல்லை, இவரை தான் நான் நிறைவாக்கணும், இவங்களை நான் ஆக்க மாட்டேன்னு சொல்ற தேவன் இல்லை. நாம் எப்படி அவருக்கு முன்பதாக வாழ்ந்து காட்டுகிறோம், நம்முடைய வாழ்க்கை எந்த நிலையில இருக்கிறது, நாம் குறை கூறி கொண்டு நம்மை நாமே தாழ்த்து கொண்டு இருக்கிறோமா, அல்லது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறோமா. சில பேரை நான் பார்த்திருக்கிறேன், நிறைய இருந்தாலும் ஒண்ணுமே இல்லை புதர், ஒண்ணுமே இல்லை புதர், ஒண்ணுமே இல்லை புதர். நிறைய பேர் இருக்கிறாங்க, பர்ஸ் அப்படி நிறைய படைச்சுட்டு இருக்கோம், ஆனா சொல்ல ஒண்ணுமே இல்லை புதர். அந்த ஹேபிட் மாறவே மாற. அப்போ உன்னத ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில நில். உலக ஆசீர்வாதம் பெறி கொண்டிருக்கிறான். நம்மளுடைய வாழ்க்கையில குறைவா இருந்தாலும் நிறைவான வார்த்தைகளை பேசுங்க. அல்லேலூயா. நீங்கள் பேச 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 தேவன் நிறைவை கொண்டு வருவார் உங்களுடைய வாழ்க்கையில. அல்லேலூயா. ஏன்னா விசுவாசி தான் நிறைவான வார்த்தைகளை பேசுவான். கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறவன் அவர் நிச்சயமா என்னை ஆசீர்வதிப்பார், அவர் நிச்சயமா என் குறைவை நிறைவாப்பார் என்று சொல்லி எதிர்பார்த்த நாம பேசுவான். அந்த பயிற்சி உங்கள் வாயில இருக்கும் என்றால் நிச்சயமாக தேவன் உங்களை நிறைகுடங்களாக மாற்றுவார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். Thank you, Father God. Hallelujah. Nandi Yesuve. Nandi Yesuve. Ella karangala veithu aandavare. Umakku stotram ayya. Sagalavida kiruvaiyum en vaalkaiyil perugu seiya neer vallavarai irukkireer. Sagalavida kuraigalaiyum niraivaakka neer en vaalkaiyil vallamaiyodu seyalpada aandavare neer periyavarai irukkireer. Ummale koodada kaariyam onjume illa aandavare. பலவிதமான சோதனைகளை நான் அகப்பட்டாலும் என்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது நான் பொறுமையாய் மனரம்யமாய் நான் காணப்பட்டேன் என்றால் உம்முடைய கிருபை பூரண கிரியை வாழ்க்கையிலே செய்யும். ஆகவே அந்த கிருபை நின்று கொண்டிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையிலே சகலவித கிருபையும் உங்களுடைய வாழ்க்கையிலே பெருக செய்கிற அந்த வல்லமை இறங்கி வரட்டும் ஐயா. எல்லா குறைகளிலிருந்து பிள்ளைகளை நிவர்த்தியாக்கும். நிறைவை காணட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை காணட்டும் ஐயா. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை காணட்டும். தேவன் தம் பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆசீர்வதி உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே. ஆகவே ஆசீர்வதியும் ஐயா. என் நாமத்தை மையப்படுத்தும். அல்லேலூயா. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஓடி போகும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைகளும் இயேசு நாமத்திலே மறைந்து போவதாக. நிறைவை பிள்ளைகள் பெற்றுக் கொண்டாட்டும் ஐயா. மனநிறைவை கொடுக்கிறாங்க, வாழ்க்கையிலே சமாதத்தை கொடுக்கிறாங்க, வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொடுக்கிறாங்க, வாழ்க்கையிலே அமைதியை கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த நாளிலே தீர்மானம் எடுக்கட்டும் ஆண்டவர். என் வாய் இனி குறையை பேசாது. என் வாய் நிறைவான வார்த்தைகளை பேசும். நிறைவானவளை நான் பேசுவேன். கர்த்தருக்கு நான் கற்றுக்கொள்வேன் என்று சொல்லி பிள்ளைகளை ஒப்பொடுக்கட்டும் ஐயா. அல்லேலூயா.
பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் நீர் ஆண்டவர். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் மாற்ற வல்லம் என்ற கரத்திலே உண்டு என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். வாழ்க்கையை மாற்ற நீர் வல்லமை உடையவராய் இருக்கிறேன், எங்களை நிறைவுடைகளாய் மாற்ற நீர் வல்லமை உடையவராய் இருக்கிறேன், உம்மால் கூடும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. உமால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் உமால் கூடுமாண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவை கொடுக்க உமால் கூடுமாண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க உமால் கூடுமாண்டவரே. இல்லாததிலிருந்து இருக்கிறவர்களை உண்டாக்குற தேவ நீராண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருந்தே நீராண்டவர் நிறைவை கொடுக்க வல்லவராக இருப்பதுனாலே உடைய நாமத்தை மையப்படுத்துறோம் ஐயா. பிள்ளைகள் ஆண்டவரை அங்கு மிங்கும் ஓடுகிற பிள்ளைகளா இல்லாதவாறு கர்த்தருக்குள்ளே தங்களை ஒவ்வொழுத்து ஆண்டவரே கர்த்தருக்காய் காத்திருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறாங்க. தேவன் வரும்பொழுது குறைவை நிறைவாய் மாற்று என்று வாக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே, அவை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே இருக்கிற எல்லா குறைகளும் இயேசு நாமத்திலே இப்பொழுதே நிறைவாய் மாறட்டும் ஆண்டவரே என்று சொல்லியிருக்கிறோம். பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்தும், குறைவில் இருக்கிற பிள்ளைகளை நிறைவாய் மாற்றும், துக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை சந்தோஷமாய் மாற்றும். தேவை உள்ள பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான நன்மை கொடுத்து உடைய நாமத்தை மையப்படுத்தும் ஐயா. நன்றி சொல்கிறோம் ராஜா. நீர் நன்மை செய்கிற தேவன், நீர் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிற தேவன், உடைய நாமத்தை நாங்கள் மையப்படுத்துறோம் ஐயா. அதிகமான கிருபையை அழிந்து எங்களை பலப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன். எதையும் நீர் எங்களை நடத்த வல்லவர் என்று சொல்லி உடைய நாமத்தை நாங்கள் மையப்படுத்துகிறோம். நன்மையான ஈவுகளையும் பூர்ணமான வரங்களையும் என்னுடைய வாழ்க்கையில தந்தைகளை பலப்படுத்துகிற தேவனாக இருப்பதனாலே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட பவுல் சொன்னது போல நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்லத்தக்கதாய் என்னுடைய வாழ்களை நீங்கள் நிரப்பும் ஆண்டவரே. அதன் மூலமாக என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று பிள்ளைகள் ஆர்ப்பரித்து செல்ல தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைங்கி ஆட்கொள்ளட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், குடும்பங்களை ஆசீர்வதியும், உமக்குள்ளே நிறைவாய் வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். துதி கனமையும் வல்லமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிதாவே.